ஃபர்ஸ்ட் லுக், ஃபர்ஸ்ட் சிங்கிள், ட்ரெய்லர் என ஒவ்வொரு கட்டத்திலும் பரபரப்பையும் எதிர்பார்ப்பையும் ரசிகர்களிடையே ஏற்படுத்தியுள்ளன துணிவு மற்றும் வாரிசு திரைப்படங்கள். முன்னோட்டமே பல கோடி பேர் பார்த்து ரசிக்கும் நிலையில் படங்களின் வர்த்தகம், விற்பனை, எதிர்பார்ப்பு என அத்தனையையும் அலசும் பெருஞ்செய்தியை நாமும் பார்க்கலாம். பொங்கலுக்கு அஜித்தின் துணிவும் விஜயின் வாரிசும் திரையில் களம் காண்கின்றன. வணிக ரீதியில் எந்த படத்திற்கு வெற்றி கிடைக்கும் பார்க்கலாம். கொரோனா கட்டுப்பாடுகள் இரு ஆண்டுகளாக பொங்கல் உற்சாகத்தை குறைத்தது. இந்த ஆண்டும் கட்டற்ற கொண்டாட்டத்திற்கு தமிழகம் தயாராகி வரும் நிலையில் தமிழ் திரையுலகமோ வாரிசு பொங்கலோ துணிவு பொங்கலோ என போட்டியை நடத்த இருக்கிறது. பாடல்களையும் ட்ரெய்லர்களையும் வைத்து அஜித் விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் விவாதத்தையும் விமர்சனங்களையும் போட்டி போட்டுக் கொண்டு முன்வைத்து வருகின்றனர். அதே நேரம் இரு படங்களும் வர்த்தக ரீதியில் வெற்றி கணக்கை தொடங்கியுள்ளன. திரையிடலுக்கு முன்பான விற்பனையில் கல்லா கட்டி இருப்பது வாரிசா துணிவா? இப்ப பாத்தீங்கன்னா தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து துணிவுக்கு கொஞ்சம் ஃபேவரா அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு நாலு ஏரியால வந்து ரெட் ஜெயண்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணல வாரிசு. ஸோ அங்க வந்து சில புது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் வாரிசை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ அந்த இடங்கள்ல அஜித்குமார்ங்கிற பெரிய ஆக்டர்னாலையும் ரெட் ஜெயண்ட்னாலையும் அவங்களுக்கு வந்து ஏரியாஸ் அதிகம் கிடைச்சிருக்கு. அதாவது திருச்சி, மதுரை, சேலம், திருநெல்வேலி அந்த நாலு ஏரியாலையும் வந்து துணிவுக்கு அதிகம் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பாக்குறச்ச துணிவுக்கு அதிகம் கிடைக்கும். ப்ரீ பிசினஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஓவராலா பாத்தீங்கன்னா வாரிசுக்கு நல்லா இருக்கு. பட் வாரிசுக்கு பட்ஜெட்டும் ஜாஸ்தி. ஏன்னா மல்டி ஸ்டாரர் மூவி, பெரிய பட்ஜெட்ல எடுத்த படம், பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க, பெரிய நடிகர்கள். ஆனா துணிவுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அஜித்குமார் சார் அவர் மட்டும் தான் ஒரு பெரிய ஆக்டரா இருக்காரு. ஸோ அது வந்து அந்த அளவுக்கு இருக்கு பொருட்செலவு கிடையாது ஆக்சுவலா. ஸோ அப்படி பாக்குறச்சே சி நம்ம லாபங்கிறது நம்ம எடுத்த பட்ஜெட்டுக்கு எவ்வளவு வருதுங்கறத பொறுத்து இருக்கு. ஸோ அது வந்து ப்ரீ பிசினஸ் வைஸ் வாரிசுக்கு ஜாஸ்தி. இரு படங்களுக்கும் சரிசமமாக திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டு பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் 5 விழுக்காடு வரை திரையரங்குகளை பிடிப்பதில் துணிவு வாரிசு இடையே வேறுபாடு இருக்கும் என கணிக்கப்படுகிறது. வாரிசு திரைப்படத்தின் பட்ஜெட் 225 கோடி ரூபாய் என கூறப்படும் நிலையில் திரையிடலுக்கு முந்தைய வணிகத்தில் 295 கோடி ரூபாய்க்கு வாரிசு திரைப்படம் விற்பனையாகியுள்ளது. துணிவு திரைப்படத்தின் பட்ஜெட் 160 கோடி ரூபாய் என கூறப்படும் நிலையில் திரையிடலுக்கு முன்பாக 193 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் திரையரங்குகளை பிடிப்பதில் வாரிசுக்கும் துணிவுக்கும் சற்று வித்தியாசம் இருந்தாலும் படத்தின் வெற்றியே வசூல் வேட்டையில் யாருக்கு முதலிடம் என்பதை தீர்மானிக்கும். 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரே நேரத்தில் அஜித் விஜய் படங்கள் மோத இருப்பது ரசிகர்களுக்கு கொண்டாட்ட பொங்கலாகவும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கு வசூல் பொங்கலாகவும் அமையும் என்றே நம்பப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சந்தானகுமார். வாரிசு, துணிவு திரைப்படங்களின் பட்ஜெட், எங்கெங்கு வெளியீடு என்பன குறித்த தகவல்களை பார்க்கலாம். விஜய் மற்றும் அஜித் இருவரின் முந்தைய படங்களின் பட்ஜெட்டை போலவே இப்படங்களும் மிகப்பெரிய பொருட்செலவில் தயாராகியுள்ளன. இரு படங்களும் ஜனவரி 11 வெளியாகும் நிலையில் வாரிசு திரைப்படம் 225 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டுள்ளது. துணிவு திரைப்படம் 160 கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டுள்ளது. துணிவு திரைப்படத்தை ரெட் ஜெயன் நிறுவனமும் வாரிசு திரைப்படத்தை செவன் ஸ்கிரீன் நிறுவனமும் வெளியிடுகின்றன. தமிழ்நாட்டில் இரு திரைப்படங்களுக்கும் தலா 480 திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. வாரிசு திரைப்படத்தை சென்னை மாநகரம், வடார்காடு, தென்னார்காடு, செங்கல்பட்டு, கோவையில் ரெட் ஜெயண்ட் வெளியிடுகிறது. விற்பனையை பொறுத்தவரை வாரிசு திரைப்படத்தின் தமிழ்நாட்டு உரிமை 70 கோடி ரூபாயாகவும், கேரள வெளியீட்டு உரிமை 6.5 கோடி ரூபாயாகவும், கர்நாடக உரிமை 8 கோடி ரூபாயாகவும் உள்ளது. வெளிநாட்டு உரிமை 35 கோடி ரூபாயாகவும், இந்தி உரிமை 34 கோடியாகவும் உள்ளது. ஓடிடி உரிமையை பொறுத்தவரை வாரிசு படத்தை 5 ஆண்டுகளுக்கு 34 கோடி ரூபாய் என்ற அளவில் அமேசான் பிரைம் வாங்கியுள்ளது. மொத்தமாக வெளியீட்டிற்கு முன்பே 295.5 கோடி ரூபாய் விற்பனையாகியிருக்கிறது வாரிசு என்கின்றன திரை வட்டாரங்கள். துணிவின் விற்பனையை பொறுத்தவரை தமிழக வெளியீட்டு உரிமை 60 கோடியாகவும், கேரள உரிமை 2.5 கோடி ரூபாயாகவும், கர்நாடக உரிமை 3.6 கோடி ரூபாயாகவும் உள்ளது. ஓடிடியை பொறுத்தவரை நெட்ஃபிளிக்ஸ் 65 கோடியாகவும், வெளிநாட்டு உரிமை 14 கோடியாக இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. வெளியீட்டிற்கு முன்பு மொத்த விற்பனை 193.6 கோடி ரூபாயாக இருப்பதாக திரை வட்டாரங்கள் கூறுகின்றன.
துணிவு வாரிசு என இரு திரைப்படங்களும் ஒரே நேரத்தில் பொங்கல் வெளியீடாக வரவிருக்கும் நிலையில் இரு நடிகர்களின் ரசிகர்களும் என்ன கூறுகின்றனர் என்பதை பார்க்கலாம். ட்ரைலரே அருமையா இருந்துச்சு. அதனால மோஸ்ட்லி அஜித் தான் லீட் பண்ணுவாப்ல. எப்போதுமே எங்களுக்கு வந்து தளபதி தான் வாரிசு. பொங்கல் நாங்கள் இந்த வாட்டி எதிர்பார்க்குறோம். எங்களோட தளபதியை தான் நாங்கள் ஆட்ட நாயகனா பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஏகே ஃபேன் தான் நான், அதனால தலை தான். தளபதி ஃபேனு நான், இப்போ விஜய் தான் சொல்ல முடியும். நான் அஜித் படம் ஓட்டும், நல்லா ஓடட்டும், அவ்வளோதான். நம்ம தளபதி ஃபேனு. படம் பேசுறது வந்து ஏற்கனவே பாட்டிலே அவர் கொடுத்துட்டாரு. எங்கள் வேலையை பார்த்து ஊர் பேசும் தானான்னு படம் பட்டையை கிளப்போம். தளபதி பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு, பாட்டு, டான்ஸு, காமெடி, என்டர்டைன்மெண்ட், ஃபேமிலி என்டர்டைனர் படமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி தான் இருக்குது ட்ரெய்லரும். கண்டிப்பாக தளபதி முகத்தை பார்க்க எல்லாரும் காத்துட்ருக்கோம். யார் வேணாலும் டைலாக் பேசலாம், ஆனால் உண்மையான தமிழ்நாட்டில் ஆட்டினீங்கன்னா அஜித் தான். உங்களுக்கே தெரியும் ஃபேன் பேஸ் எவ்வளோ இருக்காங்க. விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். விஜய் படம் ரொம்ப படம் ஒன்று விடாமல் பார்த்து வந்துருக்கேன். இது வரைக்கும் நல்ல படமாக ஓடிட்டுருக்கு. குடும்பத்தில் பார்க்கக்கூடிய படமாக தான் தெரியுது. வரைச்சி படம் ட்ரெய்லர் பார்த்து நல்லா இருக்குது. அஜித் எனக்கு பிடிக்கும், அதனால அஜித் தான் ஆட்டநாயகனாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விஜயன் ரொம்ப பிடிக்கும், அதனால வாரிசு படம் ட்ரைலர் பார்த்தேன். அதனால நாங்கள் பொங்கலுக்கு வாரிசு படம் பார்க்க ஆவலாக காத்துட்டு இருக்கேன். அஜித் தான் மாசா இருக்கார். டைலர் கொஞ்சம் இதாக தான் இருக்குது, மினிமம் விஜய் டைலர். அது படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ரெண்டு மூணு டைலரும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் தலைவர் தான் ஹிட் ஆகும். 8 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் மற்றும் அஜித்தின் திரைப்படங்கள் ஒரே வேளையில் வெளியாகின்றன. இப்படங்களின் வர்த்தகம் குறித்து திரை விமர்சகர் ஸ்ரீதர் பிள்ளை புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டவற்றை பார்க்கலாம். இந்த வாரிசு மற்றும் துணிவு படங்கள் 8 ஆண்டுகள் கழித்து ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அவருடைய படங்கள் வெளியாக இருக்கிறது. அஜித் மற்றும் அதே போல் இருக்கக்கூடிய விஜய் அவருடைய படங்கள் வெளியாக இருக்கிறது. இந்த படங்களோட வர்த்தகம் எந்த அளவுக்கு இருக்கும், இந்த வர்த்தகங்களில் ஏதாவது முன்னேற்றம் ஆகுமா, இந்த சினிமா துறையில் வர்த்தகம் வந்து வளர வாய்ப்பு இருக்கா? இந்த வாரம் பொங்கல் வீக்கெண்டு, அந்த ஜனவரி 15 படம் ரிலீஸ் ஆகுது. ஜனவரி 11 முதல் ஜனவரி 15-16 வரை ஒரு வாரம் கிடச்சிருக்கு. த பிக்கெஸ்ட் வீக்கெண்டு தான். அந்த வாரம் ஒரு 150 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணணும். நார்மலாக ஒரு பொங்கல் சீசனில் ஒரு சிங்கிள் பெரிய படம் தான் இருக்கு. இன்றைக்கு 2 பெரிய படம், 2 சூப்பர் ஹீரோ படங்கள், விஜய் அண்ட் அஜித். அது மாதிரி படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 100 கோடி ரூபா ஒரு சிங்கிள் படம் கிடைக்கும். பட் இது இப்போ மார்க்கெட் எங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கு, 2 ஃபேன் பேஸும் கூட வந்து வரும். அப்போ கண்டிப்பாக 150 crores பிஸ்னஸ் பண்ணணும். இது கிராஸ் பிஸ்னஸ் தமிழ்நாடு மட்டும். தமிழ்நாடு ரெஸ்ட் ஆஃப் த தியேட்டர்ஸும் வெரி ஒரு 90% கலெக்ஷன் தமிழ்நாடுன்னு தான் வராமல் போகணும். அப்போது 85-90% கலெக்ஷன். ஸோ இது ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி ஒரு பொங்கல் வரல இதுவரை. The biggest Pongal season ever. சார், இப்போ தமிழகத்தில் மட்டும் இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் 150 கோடிக்கு ஒரு வர்த்தகம் நடக்குன்னு சொல்கிறீங்க, இந்த இதுக்கான சேல்ஸ் இருக்கும் அப்படின்றீங்க. இதை தாண்டி வெளி மாநிலங்களில் இல்லை வெளிநாடுகள்லேயும் இந்த படங்கள் வெளியாக வாய்ப்பு இருக்கும். இப்போ அங்கெல்லாம் சேர்த்தாக்கா இன்னும் எவ்வளவு அதிகரிக்கும் வாய்ப்பு? ஈஸியாக ஓவர்சீஸும் பண்ண முடியும். பட்சே ஓவர்சீஸில் ஓவர்சீஸும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா பிஸ்னஸும் கூட சேர்த்தா ஈச் படம் ஒரு 100 கோடி ரூபா தாண்டணும். கிராஸ் பிஸ்னஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட். அது படம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ஒரு 5-4 சூப்பராக போகும். ஓப்பனிங் வரும், ரெண்டு பேரும் பெரிய ஸ்டார்ஸு. அப்போ கண்டிப்பாக ஓப்பனிங் வரும். அப்போ அந்த ஓப்பனிங் வச்சு ஈச் ஒரு 100 கோடி ரூபா பிஸ்னஸ் பண்ணால் முடியும். தெர் இஸ் எ சான்ஸ். அப்போ கண்டிப்பாக அவுட் சைடு இன்க்ளூடிங் வேர்ல்டு வைடு ஒரு 200 கோடி மேலே வரான் சான்ஸ் இருக்கு. ரெண்டு படத்தினும் கூட கம்பைண்டாக ஒரு 200 கோடி ரூபா வர சான்ஸ் இருக்கு. என்ன படம் கண்டென்ட் வைஸ் பெட்டராகுது, அதுதான் வில் டூ பெட்டர். அதுதான் பாக்ஸ் ஆஃபீஸ் பாலிசி. என்ன ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்து, என்ன ஆடியன்ஸ் சொல்லணும், அது மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு 4-5 டேஸு கண்டிப்பாக ஃபேன்ஸ் வந்து படம் மெகா ஓப்பனிங் வரும்.